பி வி நரசிம்மராவ் என்று அழைக்கப்படும் பாமலப்பர்த்தி வெங்கட நரசிம்மராவ் 1921 ஜூன் மாதம் 28 அப்போதைய ஐதராபாத் மாகாணம் கரீம் நகரில் பிறந்தார். ஐதராபாத்தின் உஸ்மானியா பல்கலைக்கழகம், பாம்பே பல்கலைக்கழகம், நாக்பூர் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் அவர் கல்வி பயின்றார். வேளாண் நிபுணரும் வழக்கறிஞருமான இவர் 1962 முதல் 1964 வரை மத்திய சட்டத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். பின்னர் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார். தொடர்ந்து 1971 முதல் 1973 வரை ஆந்திர முதல்வராகவும் அவர் பதவி வகித்தார். ஆந்திர மாநில சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர் என்று பல்வேறு பொறுப்புகளில் களப்பணியாற்றிய அவர் 1991 முதல் 1996 வரை இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்தார். இவர் ஆட்சியின் போதுதான் பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு தாராளமயமாக்கலுக்கு அடிகோலப்பட்டது. தென்னிந்தியாவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் பிரதமர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மாவட்டத்தின் நூர்பூரில் நடுத்தர விவசாய குடும்பத்தில் 1902 சரண் சிங் பிறந்தார். இந்திய குடியரசின் 7வது பிரதமராக 1979 முதல் 1980 வரை பதவி வகித்தார். இவரும் மத்திய அமைச்சராக பல்வேறு துறைகளில் பணியாற்றினார். உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராகவும் இவர் பதவி வகித்தார். உத்தரப்பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட நில சீர்திருத்தத்தில் முக்கிய பங்கு வகித்த சரண் சிங் தன்னுடைய இனிமையான பேச்சாற்றலின் மூலம் அடித்தட்டு மக்களின் மனதை வெகுவாக கவர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பசுமை புரட்சியின் நாயகன் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட வேளாண் விஞ்ஞானியான மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் 1925 தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பிறந்தார். 1960களில் இந்தியர்களுக்கு தேவையான உணவை போதிய அளவில் உற்பத்தி செய்வதில் சிக்கல் நிலவிய போது இவரின் பசுமை புரட்சியின் மூலம் உணவு பஞ்சம் முழுமையாக தவிர்க்கப்பட்டது. சென்னை வேளாண் கல்லூரி மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கல்லூரி படிப்பை முடித்த இவர் 1952 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். தொடர்ந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைவராகவும் பதவி வகித்தார். அப்போது தேசிய விவசாய நலக் கொள்கைகளை வகுப்பதில் முக்கிய பங்காற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது.